அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அதை பற்றிய டீட்டெயில், அது போக செக்டார் அனாலிசிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் மட்டும்தான் வந்து அப்டேட் வந்து கொடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் ஃப்ரைடே வந்து லீவு, இன்னும் இப்போ தான் நான் வந்து ரீச் ஆயிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து வீடியோ போட உட்காந்தேன். டைம் வந்து 10:30, ஓகேங்களா? நைட் வந்து 10:30 ஆயிடுச்சு, சாரி. மெம்பர்ஸ்க்கு வீடியோ வந்து நான் நாளைக்கு கட்டாயம் போட்டுருவேன். ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சாச்சு. அதேமாதிரி நார்மலாக ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஓகே? ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாங்க. லாஸ்ட் டே வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு நிஃப்டி, ஓகேங்களா? நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டில் போய் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குன்றத பொறுமையாக பார்க்கலாம். இது அகெயின் போயிட்டு அடுத்த லெவல், அதாவது 23,000 ரீச் பண்ணுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வீக்லி அனாலிசிஸ் பார்த்துடலாம். இது வந்து ஒரு வாரத்துக்கு உண்டான கேண்டில், ஓகேங்களா? அந்த கேண்டிலை பொறுத்த மட்டும் மறுபடியும் நமக்கு வந்து ஒரு தோஜி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தோஜின்னு சொல்ல முடியாது, ஒரு கேண்டில், ஓகேங்களா? ஒரு பையிங் க்ரீன் கலர் கேண்டில் தான், பட் க்ளோசிங் வந்து மிடில் வச்சுருக்காங்க, ஓகே. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. இப்போ வந்து டேவாக வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து உங்களுக்கு இன்ட்ராடேக்கு என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இதை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டு தான் போனோம். கரெக்டாக அதுக்கு ப்ரீவியஸ்க்கு உண்டான ரெசிஸ்டனில் தான் நிற்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து பிரேக் பண்ணுதா அப்படின்னு. அதுக்கடுத்த மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 22,800, ஓகே. அதையும் தாண்டி போகுது அப்படின்னா 23,000 அப்படின்ற லெவல் தான் நமக்கு போகணும். அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன கரெக்ஷன் எதுவும் கொடுத்துட்டு போகிறாங்களா, அப்படி கரெக்ஷன் வந்தால் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து 1 hour கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகே. இங்கே வந்துடுறேன், எனக்கு இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. லாஸ்ட் டே என்ன நடந்திருக்குன்னு முதல் பார்த்துக்கோங்க, ஓகே. ஓப்பனிங்லேருந்து கரெக்டாக செல்லிங் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க, ஓகே. நம்ம வந்து 22,500 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொன்னோம். அது வந்து 22,400 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. லெவல்ஸ் எடுத்து விட்றேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த லெவல்ஸை நான் வந்து ஏற்றுறேன். ப்ரீவியஸ் டே, அதாவது முந்தின நாள் உண்டான ஹையை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பண்ணலை, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டவுன் சைடில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். எங்கே இருந்துன்றத சொல்கிறேன், இங்கே சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத கவனித்து பாருங்கள். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து 1 hour டைம் ஃப்ரேம்ங்க, ஓகே. இன்கேஸ் இந்த 22,300 அப்படின்ற லெவலில் வந்து சப்போஸ் பிரேக் பண்ணிச்சினாலும் சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதையும் தாண்டி கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 22,200 அப்படின்ற லெவல், ஓகே, அல்லது 22,150 அப்படின்ற லெவல் வரைக்கும் டவுன் சைடில் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் 22,500, அடுத்து வந்து 22,620 அப்படின்ற லெவலை நோக்கி ட்ராவல் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். நான் என்ன நினச்சேன்னா இந்த 22,000 வந்து கரெக்ஷன் வந்தால் சப்போர்ட் எடுக்கும்னு நினச்சேன். அதையும் தாண்டி உடச்சி கீழே 100 points வந்து இறங்கியிருக்கு. அப்போ லாஸ்ட் டே வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்சைடில் ஒரு ட்ரெண்ட் லைனாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஹை போச்சு அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும்ன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே. இப்போதைக்கு டவுன் சைடில் மட்டும் இருக்கட்டும். இந்த லெவல் கரெக்டாக 22,400 ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. இங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா 22,300 அப்படின்ற லெவலில் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கணும். அதையும் தாண்டி உடச்சிட்டு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக 22,200 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது டவுன் சைடில், ஓகே. இதே இது அப்சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா 22,500 ரெசிஸ்டன்ட் ஆகாமல் இருக்கும். ஆகலை அப்படினா மறுபடியும் 22,600, 22,770, ஓகே, அல்லது 750, இந்த லெவல் வரைக்கும் அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ இதுதான் இதோட ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த லெவலில் தான் இருக்குது. 15 minutes பார்ப்போம். இன்கேஸ் இது பையிங் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ நான் 15 minutes கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது அன்னைக்கு ஃபுல்லாகவே லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டே போயிருக்காங்க போல், ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். 22,500 மேலே பையிங் கிடச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 22,500, 22,600 அப்படின்னு ரெண்டு லெவல் ட்ரை பண்ணலாம். அதுக்கு 22,500 பிரேக் பண்ணி வெளியில் வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் ட்ரை பண்ணலாம், ஓகே. இன்ட்ராடே லெவல்ஸ் சப்போஸ் இது வந்து கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்போது லெவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்,
ஓகேங்களா. இது வந்து 15 மினிட்ஸ் ஃபுல்லாக லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு சூப்பராக அடிச்சிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல நான் சப்போர்ட் எடுக்கணும்னு நினச்சேன், அது அதையும் தாண்டி அடுத்த லெவல் வந்திருக்கு, அவ்வளோதான். அதேமாரி இந்த ட்ரெண்ட் லைன் 1 ஹவராக வரைஞ்ச ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. ஃபஸ்ட்டு கேப் அப்பா கேப் டவுனா, அதுக்கு முன்னால் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ மட்டும்தான் வந்து உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. அதேமாதிரி நான் இதில் வந்து அப்டேட் கொடுப்பேன். சப்போஸ் ட்ரேடு இருக்குது அப்படின்னா ரிஸ்க், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க, ஓகேங்களா. ஸோ புரிஞ்சுட்டு ட்ரேட் எடுங்க, தெரியல அப்படின்னா ஆப்ஷன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேட் எடுங்க, அதுதான் நல்லது, ஓகே. இப்போ நிஃப்டி வந்து ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஓகே, லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் ஆல்மோஸ்ட் இதுவும் தோஜி தான் போடுறாங்க. இப்படி தோஜியாக போட்டால் என்ன தான் பண்ணுறது, ஓகே. 2 வாரமாக தோஜி, 3வது வாரமும் ஆல்மோஸ்ட் தோஜி, ஆனால் பட் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. போன வாரம் லோயர் லோ ஃபார்ம் பண்ணி கீழே உடச்சிருந்தது, இப்போது ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ டேவா வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம், அது வீக்லி அனாலிசிஸுங்க. ஓகே, டேவா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இது வந்து பிரேக் ஆகுதுன்னா 49,000, 50,000 இந்த ரெண்டு லெவல் ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேயில். அதே இது 47,500 மேஜரான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அடுத்து 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணலாம். இதில் கரெக்டாக ட்ரெண்ட் லைனாக ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க 1 ஹவரில். இப்போது இது ஏற்கனவே ஓவரால் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பேன், இது டேயில் வரைஞ்சிருப்பேன், ஓகேங்களா. இப்போது 1 ஹவரில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணால் ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகிட்டு டச் பண்ணி நிற்கிது, தெரியுதுங்களா. டக்குனு இது பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அப்படி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அடுத்த பாயிண்ட் 48,000 மேஜராக சப்போர்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். மார்க்கெட் லெவலில் நோட் பண்ணிக்கோங்க, 48,000 எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதையும் தாண்டி சப்போஸ் கீழே வருது அப்படின்னா 47,750 அப்படின்ற லெவல் வரைக்கும் டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஓகே. பிரேக் ஆச்சுன்னா 48,000 சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணோம், ஏன்னா ரவுண்ட் அப் லெவல். ஸோ அதில் வந்து கட்டாயம் சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணோம். அப்படி இல்லைன்னா 47,750, ஓகே, அதையும் தாண்டி கீழே வருது அப்படின்னா 47,400 அப்படின்ற லெவல் வரும், அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேங்களா. இன்கேஸ் இது சப்போஸ் பையிங்கில் போகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, 1 ஹவரில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், வெளியில் தான் வந்திருக்கு. திருப்பி சப்போஸ் ஓப்பன் உள்ள வச்சானா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை வந்து பிரேக் பண்ணால் இப்போ நான் சொன்ன உடனே என்ட்ரி எடுத்துடாதீங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ நடந்தால் சம்டைம்ஸ் இல்லை பெரும்பாலான நேரம் உள்டாவாக நடக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும், கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா கீழேருந்து பையிங் ப்ரெஷர் வரும். ஸோ கவனமாக இருங்க, சம்டைம்ஸ் மட்டும்தான் கேப் டவுன் ஆனாலும் அதையும் தாண்டி டவுன் ஆகும், ஓகேங்களா. அது வந்து ரொம்ப ரேர் தான், அது எப்போவாது நடக்கும், ஓகே. ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற நேரம் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி, அதாவது கேப் அப் கேப் டவுன் இதுதான் அடிக்கடி நடந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கவனமாக இருங்க. இப்போ இதை வந்து 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். சேம் அதே ட்ரெண்ட் லைன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் பையிங் வருது அப்படின்னா 48,500 மேலே பையிங்க்கு வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 48,500 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 48,680, 48,800 இந்த ரெண்டு லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ அன்றைக்கி நடந்தது லோயர் லோ ஃபார்ம் பண்ணி கரெக்டாக கீழே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இது வந்து 15 மினிட்ஸ், ஓகே. இப்போதைக்கு இந்த மெத்தடில் தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்த லெவல் வந்து எடுக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பெரும்பாலும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, கீழே வந்துட்டு சைடு வேஸாக முடிச்சிடுறாங்க. திடீர்னு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி செம்மா பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்றாங்க, திருப்பி சைடு வேஸு பிரேக் அவுட், திருப்பி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுறாங்க, திருப்பி லோயர் ஃபார்ம் பண்ணுறாங்க. மார்க்கெட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் தான் மூவ் ஆகுது. இப்போது கொடுக்கப்பட்ட ட்ரெண்ட் லைனை ஓப்பன் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணி இங்கே தெரியுதுங்களா. ஸோ கரெக்டாக கனெக்ட் ஆகும். இது வந்து டவுன் சைடு கொடுத்தேன், இது வந்து அப் சைடு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணோம், எந்த லெவலுக்கு கீழே அது வந்து ஃபார்ம் ஆகி வருதுன்றதை பார்த்துட்டு ஃபர்தராக வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியோட டே கேண்டில் எடுத்திருக்கேன். இதை பொறுத்த மட்டும் அகைன் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுதுன்னா 21,750 மேஜரான ரெசிஸ்டன்ட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரீவியஸான ரெசிஸ்டன், இதுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் 21,750. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நாள் கிட்டத்தட்ட 1 வீக் கண்டிலும் இந்த இடத்துல தான் சுற்றுற மாதிரி தெரியுது. ஸோ 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணுங்கள். இது அன்னைக்கு வரைஞ்சது, அது கரெக்டாக கேப் டவுன் நடந்தது, ஞாபகம் இருக்குங்களா. இப்போ இதே தான் நான் ட்ரெண்ட் லைனை வந்து சேஞ்ச் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இங்கேருந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம், பெரும்பாலும் இதில் இது வந்து சரியாக வராது, ஓகே. மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இதுதான். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து அப்சைடில் மொதல் நோட் பண்ணிக்கலாம்.
21,730 அந்த ரேஞ்ச் வருது. அதை தாண்டுதுன்னா 22,000 வரைக்கும் போகணும். ஏன்னா இதுதான் மேஜரான ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ இப்போ டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸாக்டாக வரையினா நீங்கள் இங்கேருந்து வரைஞ்சால் தான் கரெக்டாக வருது. அப்படி இருந்தாலுமே இது வந்து பிரேக் ஆகி நிற்குது. இது வந்து 21,280 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 21,200 லெவல் மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் உடைச்சா மட்டும்தான் அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 21,200 சாரிங்க, அந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த லெவலை தாண்டி கீழே உடைக்குது அப்படின்னா தான் அடுத்து வந்து 21,100 அந்த லெவல், 21,000 அதுக்கு அடுத்த சப்போர்ட் பாயிண்ட். இந்த லெவலில் பெரும்பாலும் சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுன்றது என்னோடய வியூ. பார்க்கலாம். ஓகேங்களா? இது பிரேக் ஆயிருந்தாலுமே ஒன்றும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்படியே மேலே போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 21,700 அல்லது 730 வரைக்கும் அப்சைடில் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஏன்னா அதுக்கு அதுதான் மேஜரான ரெசிஸ்டண்ட். அதை தாண்டிச்சுன்னா அப்சைடில் போகும். இன்கேஸ் இது டவுன் சைடில் பிரேக் ஆகுதுனாலுமே 22,200 கீழே தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செல்லிங்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சேம் 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இதுக்கும் ட்ரெண்ட் லைனை போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் லாஸ்ட் டே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டு அதாவது நம்ம வியாழக்கிழமை பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்ல ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் பார்த்தோம் நிஃப்டி. அதனால தான் நல்ல ஒரு மொமெண்ட் வந்துருந்தது. லாஸ்ட் டே இல்லையா, மந்த்லியோட வீக்லி எக்ஸ்பிரி மந்த்லி எக்ஸ்பிரியில் வந்து லாஸ்ட் டே. ஸோ அதனால் அடுத்து வந்து சென்செக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஓகே அப்சைடில் மூவாச்சுன்னா 75,000 வரைக்கும் போகிறக்கு பாசிபிள் இருக்குது. அதே இது டவுன் சைடில் மூவாச்சுன்னா சப்போர்ட் எடுக்கலான்னு சொன்னோம். எந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்கல போல் அப்படியே லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக ரெசிஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க, சப்போர்ட் பாயிண்டில் தான் நிற்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்றதை பாருங்கள். இந்த இடம் ஓகே 73,560 இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா 73,200 அப்படின்ற லெவல் வரைக்கும் டவுன் சைடில் வரும். சப்போஸ் இது பிரேக் ஆச்சுன்னா அதையும் தாண்டி அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும். அப்போ 73,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது டவுன் சைடில். இன்கேஸ் இது அப்சைடில் மூவ் ஆகுதுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலேருந்து மேபி சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அப்சைட்லேருந்து இங்கேருந்து அதாவது சாரிங்க. ஓகே அப்போ உங்களுக்கு பேட்டர்ன் புரியுதுங்களா? இந்த மாதிரி வரும். சப்போஸ் இந்த இடம் இப்போ நான் சொன்ன இடம் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா இந்த அளவுக்கு போகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். மூவ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரே ஷார்ட்லலாம் அடிக்க முடியாது. இன்கேஸ் இது பிரேக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 73,200 வரைக்கும் மேபி டவுன் சைடில் வரலாம். ஓகேங்களா? இப்போ சொன்ன மெத்தட் வந்து புரிஞ்சுருக்குங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், எந்த இடத்துலையும் அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஓகே புரியலையா? அன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு புரியுதோ அந்த இடத்துல எடுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவசரப்படாமல் பண்ணுங்கள். சொன்ன ட்ரெண்ட் லைனை வந்து இது வந்து என்னோடய அனாலிசிஸ். ஓகேங்களா? இப்படி போகலான்றது என்னோடய வியூ தான். நீங்கள் ஒன்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ட்ரி எடுங்க. ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தோன்னே ஓகே இது இப்படி போகலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறது டெக்னிக்கலை பொறுத்து, ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து நம்ம வந்து பண்ணுறது. ஓகே ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும், சென்செக்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டார்டிங் ஓப்பனிங்கே எந்த இடத்துல வைக்குதுன்றத பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் காலையில் SGX நிஃப்டி போடுவேன், அதோட ஹை லோ என்ன இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிங்கன்னா ஓரளவு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த இது டெய்லி கட்டாயம் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன்னா இது கட்டாயம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதோட ஹை என்ன இருக்குது, லோ என்ன இருக்குது, நம்ம மார்க்கெட் எந்த இடத்துல ரன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, நம்ம மார்க்கெட்டும் இந்த மார்க்கெட்டும் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான். ஸோ அதனால் ஓரளவு நம்ம வந்து கெஸ் பண்ணி பிடிச்சிடலாம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகேங்களா? இப்போது செக்டர் வைஸ் அனாலிசிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே என்னென்ன செக்டார்? ஓகே எல்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துருமா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அடுத்து வந்து சிஎன்எக்ஸ் மீடியாவா டேவா கன்வெர்ட் பண்ணிடுறேன். சாரி மெட்டல் செக்டர். மெட்டல் செக்டர் பெரும்பாலும் இன்னும் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே தான் போகணும்னு தோணுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு சின்ன கரெக்ஷன் இருக்குது. லாஸ்ட் டே நிஃப்டி பேங்க் நிஃப்டி இறங்கினதுனால மேபி கரெக்டாக இருக்கலாம், பார்ப்போம். அடுத்து வந்து ஃபார்மா செக்டர் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதுங்களா? எக்ஸலண்ட்டாக ஒரு சப்போர்ட் பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஏதாவது ஃபில்டர் ஆகுதுன்னு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள், ஏதாவது இருந்தது அப்படின்னா எடுத்துவீங்க. நான் எனக்கு இருந்ததுன்னா நான் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே உங்களுக்கு ஃபார்மாவை பாருங்கள், சீனெக்ஸ் ஃபார்மா இப்படி ஏறுது. அப்போ இந்த மாதிரி இதில் எதுவும் ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகுதான்றதை செக் பண்ணுங்கள். ஓகே அடுத்து வந்து பிஎஸ்யூ பேங்க். ஆல்ரெடி மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் பிரேக் ஆகிருக்கு, ஆனால் ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்கேஸ் இது சப்போர்ட் எடுத்ததுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். பிஎஸ்யூ பேங்க்
ஓகே. அப்போ பிஎஸ்யூ பேங்க்கில் என்னென்ன வரும் அப்படின்றத பாருங்கள். கனரா பேங்க், எஸ்பிஐ எல்லாமே வரும். ஸோ எந்தெந்த மாதிரியான ஸ்டாக் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒன்றுமே தெரியல அப்படின்னா கூகுளில் போயிட்டு நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் செக்டர்னு போட்டிங்கன்னா அப்படியே ஃபில்டராகி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து மிட்கேப். மிட்கேப் ஆல்சோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. தெரியுதுங்களா? நமக்கு மேஜரான பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணணும்னு சொன்னோம். கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் போய் நிற்கிது. பெரும்பாலும் இது பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மிட்கேப்பும் ஒரு நல்ல மொமெண்ட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதேமாரி ஸ்மால் கேப்பும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பெரும்பாலும் இதுவும் அப்போ ஒரு சின்ன மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா 50,000 வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதேமாரி மற்ற செக்டாரும் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். FMCG வந்து அதே கன்சால்டேஷனுக்குள்ளே இருக்குது. அடுத்து வந்து ஆட்டோ செக்டர் பார்த்துடலாம். ஆட்டோ செக்டர் பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போகும், அல்லது மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. ஓகே. இந்த ஐடி மட்டும் அப்படியே தான் கீழே தான் கிடக்கு. லாங் டேர்முக்கு வழக்கம் போல் அக்யூமுலேட் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. எனர்ஜி செக்டரு ஓகே. எல்லாத்தையும் வந்து நீங்களும் ஒன்ஸ் வந்து மீடியா செக்டரும் அதே கீழே தான் கிடக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போதாவது இது ஏறுதான்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஆல்மோஸ்ட் நீங்களும் எல்லா இதையும் வந்து கொஞ்சம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன இறங்கியிருக்கு, என்னென்ன ஏறி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதில் உண்டான ஸ்டாக்ஸ் வந்து ரியாலிட்டி செக்டரும் ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட்டில் தான் நிற்கிது. இது பிரேக் ஆச்சுன்னா நல்ல மூமெண்ட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட ஒரு சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு கரெக்டான ட்ரேடிங் இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். ஆனால் நான் கொடுத்தேன்றதுக்காக டக்குன்னு எடுத்துடாதீங்க. நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது கரெக்டாக தான் இருக்குதா, அந்த வியூ வந்து கரெக்ட் தானான்றதை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு பேட்டர்ன் வருதுன்னா அதேமாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணணும் பொறுமையாக. சம்டைம்ஸ் மார்க்கெட் சைட்வேஸாக போகும்போது எந்த ஒரு ட்ரேடும் இருக்காது. நான் எடுக்கல அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நேரங்கள்லையும் புரிஞ்சு மென்ஷன் சஸ்டெயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இது பண்ண முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இது பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி தெளிவாக அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகுது, அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுலேருந்து திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த லெவல் போட்டிருக்கேன். சப்போஸ் அதை பிரேக் பண்ணால் இந்த லெவல் போகும், அல்லது கீழே இந்த லோவை கட் பண்ணதுன்னா இந்த லெவல் வரைக்கும் கீழே டவுன் சைடில் வரும்னு தான் இதோட அர்த்தம். அவ்வளோதான். வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸ்டாக்ஸ் வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.